கேஎல் ராகுல் ஒரு டிஃப்ரெண்ட் ரோல் எடுத்து விளையாட போறார். இந்த தடவை மிடில் ஆர்டர்ல விளையாட போறேன்னு அவர் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அவர் இந்த சீசன் ஐகானா மாறுவாரா சூப்பர் ஸ்டார்ல இருந்து? அவரோட அந்த ஒரு கேலிபர் ஆஃப் இஸ் கேம் ஆஃப் இஸ் பேட்டிங் வந்து இட் இஸ் அன்டவுட்டட், தெர் இஸ் நோ வே. அவர் அந்த வேர்ல்ட் கப்பில் பண்ண அந்த கம்பேக் விதம் வந்து வேற லெவலு. அண்ட் மிடில் ஆர்டரில் பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து அவர் எங்கே வேணால் அவர் ஆடுற அந்த ஒரு எபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. அந்த ஒரு ஸ்கில் செட்ஸும் அவரோட பேட்டிங்கில் இருக்குது. அந்த ஒரு டச் ஆஃப் கிளாஸ் உங்களுக்கு வந்து இனிஷியலாக பவர் பிளேயில் வந்து விட்டு ஆடணும், கொஞ்சம் டெக்னிக்காலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்ட்டு பார்த்தா டெஃபினெட்லி அது இருக்குது. வேர்ல்ட் கப்பில் வந்து மிடில் ஆர்டரில் வந்து அந்த ஒரு 100-110 ஸ்ட்ரைக் ரேட், 120 ஸ்ட்ரைக் ரேட் ஆடுற எபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. ஸோ ஐ திங்க் இட் ரியலி டஜன்ட் மேட்டர், இட்ஸ் ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் டைம் தான் இவர் வந்து அந்த ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஐகான் ஸ்டேட்டஸ் போகிறதுக்கு. அண்ட் ஐ ஆல்சோ ஃபீல் அந்த கீழே வந்து ஆடுறதுனால ஐ ஆல்சோ ஃபீல் அவருக்கு வந்து அந்த ஒரு கேப்டன்சி மேலேயும் கொஞ்சம் வந்து ஹில் பி மோர் ஃபோக்கஸ். ஏன்னா சம்டைம்ஸ் இட் இஸ் நாட் ஈஸி. இப்போது ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ஃபஸ்ட்டு போலிங் போடுறாங்க அப்படின் போது டக்குன்னு நீங்கள் வந்து ஒரு இன்னிங்ஸ் முடிஞ்ச உடனே டக்குன்னு வந்து ஓப்பனிங் ஆடும் போது இட் இஸ் டஃப் ஃபார் அ பேட்டர். பட் இதே மிடில் ஆர்டர் நீங்கள் ஆடும் போது கொஞ்சம் அந்த ப்ரீதிங் ஸ்பேஸ் லைட்டாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் இட் வில் ரப் ஆஃப் போத் ஆன் இஸ் கேப்டன்சி அண்ட் ஆஸ் அ பேட்ஸ்மேன் நான் ஃபீல் பண்ணுறேன்.